ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மதுஸ் கிரியேஷன்ஸ் இன்றைக்கி நம்ம பிரைவேட் பார்ட்டில் வர்ற இச்சிங் அண்ட் இன்ஃபெக்ஷனுக்கான ஒரு ஹோம் ரெமெடி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் நம்ம வந்து பப்ளிக் டாய்லெட்ஸ் யூஸ் பண்ணுறப்ப நமக்கு வந்து இன்ஃபெக்ஷன்ஸ் அண்ட் இச்சிங்ஸ் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப ஒரு அன் ஈஸியாக ஃபீல் பண்ணுறதுக்கு வைக்கும் நம்ம ஒரு பப்ளிக் பிளேஸில் நம்ம இருக்கிறப்ப எல்லார் முன்னாடியும் நம்மளுக்கு ஒரு இச்சிங் இருக்குது ப்ரைவேட் பார்ட்டில் ஒரு வந்து இச்சிங் இருக்குது இரிட்டேஷன் இருக்குது அப்படின்னு சொன்னால் அது வந்து நம்மளை வந்து ஒரு ஷையாக ஃபீல் பண்ண வைக்கும் ஸோ இதை வந்து ஈஸியாக நம்ம வீட்டிலேயே எப்படி க்யூர் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டே நான் சொல்லிடுறேன் நான் வந்து ஒரு டாக்டர் கிடையாது எனக்கு தெரிஞ்ச ஒரு ரெமெடியை நான் உங்களுக்கு வந்து தெரியப்படுத்திக்கிறேன் அவ்வளோதான் நீங்கள் வந்து ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்குது அப்படின்னா நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம் உங்களுக்கு ரொம்ப சிவியராக இருக்குன்னா டாக்டரை கன்சல்ட் பண்ணி நீங்கள் வந்து பண்ணுற ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது ரொம்ப பெட்டர் ஃபஸ்ட்டு இதுக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ரெண்டு ஸ்டெப்பாக நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம் ஸோ இதில் கடைசி வேறு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரெண்டு இல்லைனா மூணு கொத்து நல்லா க்ளீன் பண்ண வேப்பிலைகளை இந்த மாதிரி நம்ம வீட்டில் இடிக்கல் இருக்கும்ல அதில் போட்டு நல்லா ஒன்று ரெண்டாட்டை இந்த மாதிரி சதைச்சி எடுத்துக்கோங்க அடுத்து அது அதுக்கடுத்து எண்ணெய் தேங்காய் எண்ணெய் ப்யூர் தேங்காய் எண்ணெயாக இருக்கணும் வீட்டில் ரெடி பண்ண வெர்ஜின் கோகனட் ஆயில்னு சொல்லுவாங்க வீட்டில் நம்ம தேங்காவை அரைச்சி ரெடி பண்ண தேங்காய் எண்ணெய் அப்படி இல்லைன்னா செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் நம்ம வந்து ப்ரைவேட் பார்ட்டில் இதை யூஸ் பண்ணுறதுனால இதை ரொம்ப கவனமாக கவனிச்சுக்கோங்க ஒரு ப்யூரான தேங்காய் எண்ணெய் தான் எடுத்துக்கணும் ஒரு நில் வெர்ஜின் கோக்கனட் ஆயில் நம்ம வீட்டிலேயே தேங்காய் அரைச்சி எடுத்தது அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் மரசைக்கான இல்லை ஆட்டினது இந்த எண்ணெயில் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்லேயே அந்த வேப்பிலை அதை போட்டு இந்த மாதிரி நல்லா காய்ச்சி எடுத்துக்கணும் இதுக்கு ப பதம் என்ன அப்படின்னு சொன்னால் நீங்கள் உடனே நல்லா நொறை வரும் இந்த நுரையெல்லாம் அடங்கிருச்சு அப்படின்னாலே எண்ணெய் உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு அப்படிங்கிறது அர்த்தம் நான் கொஞ்சமாக பண்ணி வச்சுருக்கேன் உங்களுக்கு தேவைக்கேற்றாப்பில் நீங்கள் பண்ணி நீங்கள் இதை வந்து ஸ்டோர் பண்ணி ஒன் மந்த் வரைக்கும் யூஸ் பண்ணலாம் எந்த பிரச்சனையும் இல்லை நம்ம காய்ச்சறதுனால இது வந்து கெட்டு போகாது ஆனால் வந்து கைப்படாமல் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணணும் கைப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னால் எந்த எதுனாலும் கெட்டு போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் நல்லா கா ஸ்பூன் எடுத்து கா நல்லா தொடச்சிட்டு ஈரப்பதம் இல்லாமல் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஒன் மந்த் வரைக்கும் இதை யூஸ் பண்ணலாம் பார்த்திங்களா இப்போ நல்லா காஞ்சிருச்சு முதல்ல எவ்வளோ நுறையாக இருந்துச்சுன்னு பாருங்கள் இப்போ அந்த நுறையெல்லாம் அடங்கி எண்ணெய் வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து இது அப்ளிகேஷன் எப்படி அப்படின்னா ரெண்டு ஸ்டெப் இருக்குது ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெது தண்ணி எடுத்துக்கோங்க ரொம்ப ஹாட்டாகவும் இருக்கக்கூடாது சில்லுன்னு இருக்கக்கூடாது தண்ணி வந்து நமக்கு பொறுக்கிற சூடு பொறுக்கிற அளவுக்கு வெது வெதுப்பாக இருக்கணும் அந்த தண்ணியில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு எடுத்துக்கோங்க உப்பு வந்து கல் உப்புனாலும் பரவாயில்ல எந்த உப்புனாலும் எந்த பொடி உப்புனாலும் பரவாயில்ல அதை எடுத்துக்கிட்டு ரெண்டையும் நல்லா கலந்துக்கோங்க கலந்துட்டு நீங்கள் உங்களோட ப்ரைவேட் பார்ட்டை இந்த தண்ணியால் வாஷ் பண்ணுங்கள் இது வந்து அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு த்ரீ டைம்ஸாவது நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும் ஒரு நேரம் நான் பண்ணுறேன் எனக்கு க்யூர் ஆகலை அப்படின் தான் சொல்ல முடியாது கண்டிப்பாக த்ரீ டைம்ஸாவது நீங்கள் பண்ணணும் அதுக்கு மேலேயும் பண்ணிக்கலாம் த்ரீ டைம்ஸாவது பண்ணணும் அதுக்கடுத்து நல்லா நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கணும் ட்ரை பண்ணிக்கணும் தொடச்சி எடுத்துக்கணும் அதுக்கடுத்து ஆயில் அப்ளிகேஷன் பண்ணிக்கணும் இந்த ஆயில் ஒரு நாளைக்கு நீங்கள் எத்தனை தடவைனாலும் அப்ளை பண்ணிக்கலாம் நம்ம ரெடி பண்ண ஆயிலை நான் வந்து வடிகட்டியில் வடித்து வச்சுருக்கேன் அல்லது தான் இந்த ஆயிலை வந்து நீங்கள் எத்தனை தடவைனாலும் அப்ளை பண்ணிக்கலாம் அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு த்ரீ டைம்ஸாவது நீங்கள் அப்ளை பண்ணணும் இவ்வளோ தாங்க இதோட அப்ளிகேஷன் இந்த ரெண்டு ஸ்டெப்பும் தான் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் இருக்குன்னா கண்டிப்பாக க்யூர் ஆயிடும் அப்படி இல்லைனா டாக்டர்ஸை நீங்கள் க கன்சல்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கோன்னு நம்புகிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்